கடந்த ஒரு மாதமா நாட்கள் ரொம்ப விரைவா போனதுக்கு ஒரு முக்கிய காரணமா நான் நினைக்கிறது என்னன்னா, காலையில சீக்கிரமா எழுந்து மருத்துவமனை போனதுதான். எங்க வகுப்புல இருக்க அனைவரையும் மொத்தமா 4 குழுவா பிரிச்சிட்டாங்க. ஒவ்வொரு குழுவும் சுழற்சி முறையில ஒவ்வொரு மருத்துவத்துறைக்கு போகணும். இததான் நம்ம ஆங்கிலத்துல கிளினிக்கல் போஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்றோம். தமிழ்ல மருத்துவ பணி அமர்த்தல் அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு துறைக்கும் நாங்க தோராயமா ஒரு 4 வாரம் போகணும். என்னோட குழுக்கு முதல்ல கொடுக்கப்பட்ட போஸ்டிங் என்னன்னா அப்டிஸ்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி, அதாவது மகப்பேறியல் மற்றும் மகளிர் நோயியல் அப்படிங்கிற துறை. எழும்பூர்ல இருக்கக்கூடிய அரசு மகப்பேறு மற்றும் மகளிர் நோயியல் நிலையம் அந்த மருத்துவமனையில தான் நாங்க போஸ்ட் ஆயிருந்தோம். இந்த மருத்துவமனை சென்னை சென்ட்ரல்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. காலையில 8 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் நாங்க இங்க இருக்கணும். நான் வந்து என்னோட கல்லூரி பேருந்துல தான் போயிட்டு இருந்தேன். ஒவ்வொரு குழுவையும் இன்னும் சிறு சிறு பிரிவா பிரிச்சிட்டாங்க. ஒரு பிரிவுல தோராயமா 7 நபர் இருந்தோம். நான் கடந்த ஒரு மாதமா நிறைய புதியவைகளை கற்றுக்கொண்டேன். அதுல சிலவற்றை பற்றி உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். பெண்களுக்கே வரக்கூடிய நோய்களை ஆய்வு செய்து அதற்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவத்துறை வந்து மகளிர் நோயியல் மருத்துவத்துறை. இதை வந்து ஆங்கிலத்துல நம்ம கைனகாலஜி அப்படின்னு சொல்றோம். இதே ஒரு கர்ப்பிணி பெண்ணோட நலத்திற்காக இயங்கக்கூடிய துறை அப்படின்னா அதை நம்ம தனியா மகப்பேறியல் அப்படின்னு சொல்லுவோம். மகப்பேறியல்னா என்னன்னா, கருத்தரிப்பு காலம் முழுவதும், அதாவது பேர்காலத்துக்கு முந்தைய நிலை கவனிப்போம், அப்புறமா பேர்காலத்திலையும், பேர்காலம்னா எல்லாத்துக்கும் புரியும்படி சொல்லணும் அப்படின்னா பிரசவ காலம், அந்த காலத்திலையும், அதுக்கப்புறமா பிரசவத்துக்கு பின் உள்ள கவனிப்பு, இந்த மூணுமே உள்ளடங்கியதான் வந்து மகப்பேறியல். இந்த மூணத்தையுமே கையாள்வது தான் வந்து மகப்பேறியல் மருத்துவ துறை. ஆங்கிலத்துல மகப்பேறியலை வந்து நம்ம அப்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மருத்துவமனையில உள்ள வெளிநோயாளிகள் பிரிவுல நாங்க 2 வாரம் போஸ்ட் ஆயிருந்தோம். இந்த மருத்துவத்துறையில 2 விதமான வெளிநோயாளிகள் பிரிவு இருக்கும். ஒண்ணு வந்து ஏன் ஓபிடி, அதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னா ஆன்டிநேட்டல் அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட். இங்க வரக்கூடிய பெண்கள் எல்லாருமே அவங்களோட கருத்தரிப்பு காலத்துல இருப்பாங்க, அதாவது பேர்காலத்துக்கு முந்தைய நிலை காலத்துல இருக்கக்கூடிய பெண்கள் வரக்கூடிய இடம் தான் வந்து ஏன் ஓபிடி. இன்னொரு ஓபி என்ன அப்படின்னா கைனக் ஓபிடி. இங்க கர்ப்பிணி பெண்கள் வரமாட்டாங்க. பெண்களுக்கே இருக்கக்கூடிய சில பல நோய்கள் இருக்குல்ல, அந்த நோயாளிகள் வரக்கூடிய இடம் வந்து கைனகோபி. நாங்க வந்து ஏனோபியில 1 வாரம், இன்னொரு வாரம் கைனகோபியில போஸ்ட் ஆயிருந்தோம். இந்த 2 வெளிநோயாளிகள் பிரிவிலையும் எங்களுக்கு, அதாவது 2வது வருட மாணவர்களுக்கு முதல்ல சொல்லி கொடுத்தது என்னன்னா ஹிஸ்டரி டேக்கிங். ஹிஸ்டரி டேக்கிங்னா என்னன்னா, நம்ம நோயாளிகளிடம் சென்று அவங்க கிட்ட சில கேள்விகள் கேட்டு அவங்களோட மருத்துவ வரலாறை பற்றி அறிவது தான் வந்து ஹிஸ்டரி டேக்கிங். நானும் சில நோயாளிகளிடம்லாம் ஹிஸ்டரி கேட்டிருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஹிஸ்டரி கேட்ட அதே நோயாளியிடம் ஒரு மருத்துவர் வந்து ஹிஸ்டரி கேட்கும் போது அவர் பக்கத்துல போய் நின்றுட்டு அவங்க எப்படிலாம் ஹிஸ்டரி கேட்கறாங்க, அவங்க கேட்கும் முறைக்கும் நம்ம கேட்ட முறைக்கும் ஏதாச்சும் வித்தியாசம் இருக்கா, அப்புறமா அந்த ஹிஸ்டரி கேட்கும் போது சில வரிசை இருக்கு, அந்த வரிசையில வந்து அவங்க ஏதாச்சும் மாற்றம் கொண்டு வராங்களா அப்படின்லாம் நான் பக்கத்துல இருந்து பாத்திருக்கேன். இந்த 2 ஓபிலையும் நாங்க நிறைய விதமான நோயாளிகளை பார்த்தோம். அதுல ஒண்ணு பத்தி உங்ககிட்ட நான் சொல்றேன். கைனகோப்பில நாங்க 40 வயதிற்கு மேலுள்ள ஒரு பெண்மணிய பார்த்தோம். அந்த அம்மா வந்து அவங்களோட பையனோட வெளியூர்ல இருந்து இந்த மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க. அந்த அம்மாவோட முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்களுக்கு மாதவிடாயின் போது இரத்தப்போக்கின் தன்மை வந்து அதிகமா இருந்திருக்கு. அந்த அம்மா ஒரு விவசாயி. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் எளிமையா செய்யக்கூடிய வேலையை இப்போ ஒரு கடந்த மாதமா செய்யும் போது சீக்கிரமா மூச்சு வாங்குது அப்படின்னும், அதுக்கப்புறமா சில நேரங்கள்ல அவங்க மயங்கி விழுந்ததாகவும் சொன்னாங்க. இதனால அவங்க சொந்த ஊர்லயே அவங்க இரத்த ஆய்வு எடுத்திருக்காங்க. இரத்த ஆய்வுல ஹீமோக்ளோபினோட அளவு கம்மியா இருக்குது தெரிய வந்திருக்கு. சராசரியா ஒரு மனிதனுக்கு ஹீமோக்ளோபின் 100 ml பிளட்ல அது வந்து 12 to 16 grams வரைக்கும் இருக்கணும். ஆனா அவங்களுக்கு அதை விட கம்மியா இருந்தது தெரிய வந்துருச்சு. அப்படின்னா அவங்களுக்கு மாதவிடாயின் போது இரத்தப்போக்கு அதிகமா இருந்தனால இரத்த சோகையும் வந்துருச்சு. ஸோ இந்த இரத்த சோகையினாலதான் அவங்களுக்கு வந்து மூச்சு வாங்குறதும் இருந்திருக்கு, அப்புறமா மயங்கி விழுந்ததுக்கும் காரணமா இருந்திருக்கு. இதெல்லாம் தான் அந்த அம்மாவோட வரலாறு. எப்பவுமே ஒரு மருத்துவர் ஒரு நோயாளியிடம் மருத்துவ வரலாறு கேட்ட பிறகு இந்த நோயா இருக்கதான் வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு நோயை வந்து கண்டறிவாங்க. இததான் நம்ம ஆங்கிலத்துல ப்ரொவிஷனல் டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த அம்மாவுக்கு ப்ரொஃபிஷனல் டயக்னோசிஸா எது இருந்தது அப்படின்னா ஏயூபி, அதாவது அப்நார்மல் யூட்ரின் பிளீடிங். தமிழ்ல இதற்கு வந்து கருப்பை இரத்தப்போக்கு அசாதாரண நோய் அப்படின்னு சொல்லலாம்.
மாதவிடாய் சுழற்சியில் இரத்தப்போக்கு அளவில் ஏற்படக்கூடிய மாற்றமும் சரி, இல்லைனா அந்த இரத்தப்போக்கு இருக்கக்கூடிய நாட்களில் ஏற்படும் மாற்றமும் சரி, இல்லை ஒரு மாதவிடாயிலிருந்து இன்னொரு மாதவிடாயில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி நாட்களில் ஏதாவது மாற்றம் வந்தாலும் சரி, இது எல்லாமே நம்ம வந்து ஏயுபியில் வரும். அதாவது அசாதாரண நோய் அதில் வரும். இந்த மாதிரி ஏயுபி இருக்கவங்களுக்கு அது எதனால் வருது அப்படிங்கிற காரணத்தை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம வந்து சில ஆய்வுகளை செஞ்சு பார்க்கணும். இப்போ இதை தான் நம்ம ஆங்கிலத்தில் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அம்மாவுக்கு சில இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் டாக்டர் எழுதி தந்தாங்க. இன்வெஸ்டிகேஷன்ஸ்னால் என்ன? உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய ஆய்வுகள் தான் இன்வெஸ்டிகேஷன்ஸ். இது வந்து வயதிற்கேற்ப மாறுபடும். கண்டிப்பாக 40 வயதிற்கு மேலுள்ளவங்களுக்கு செய்யக்கூடிய ஆய்வுகளும் 40 வயதிற்கு கீழ் உள்ளவங்களுக்கு செய்யக்கூடிய ஆய்வுகளும் கண்டிப்பாக வேறுபடும். நான் இந்த மருத்துவத்துறையில், அதாவது கைனகாலஜி அப்படிங்கிற மருத்துவத்துறையில் பார்த்த சில காமனான இன்வெஸ்டிகேட்டரி ப்ரொசீஜர்ஸை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன். உடல் பரிசோதனையும் ஒரு விதமான இன்வெஸ்டிகேஷன் தான். ஆங்கிலத்தில் இதை ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நான் இந்த மருத்துவமனையில் அடிக்கடி பார்த்தது வந்து பிவி எக்ஸாம். இதை வந்து ஆப்ஸ்டெஸ்டிக்ஸ்லேயும் சரி கைனகாலஜிலையும் சரி ரெண்டுத்துலேயுமே இதை பண்ணாங்க. பிவி எக்ஸாம் வந்து ரெண்டு விதத்தில் நம்ம பண்ணலாம். ஒன்று வந்து அல்ட்ராசவுண்ட் மூலமாக, இன்னொன்று வந்து பயோமேனுவல் மெத்தட். இப்போ நாங்கள் இங்கே அடிக்கடி பார்த்தது என்னென்னா பயோமேனுவல் மெத்தட் ஆஃப் பிவி எக்ஸாம். ஏன் இதுக்கு பேர் பயோமேனுவல் அப்படின்னா, ரெண்டு கைகளை பயன்படுத்த தேவை இருக்கும். இப்போ நான் இதை எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து இதை ஒரு பெண்ணுக்கு பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது இயல்பாக சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இதை நம்ம பண்ணும் போது எப்படி நம்ம அதை உணர்வோமோ அதை விட வித்தியாசமாக உணர்வோன்னு வச்சுப்போம். அப்படின்னா அந்த பெண்மணிக்கு ஏதோ ஒரு அசாதாரணம் இருக்குது அப்படின்னு நம்ம அறிய முடியும். பாப்ஸ்மியர் டெஸ்ட். கருப்பையோட அடிப்பகுதிக்கு பெயர் கருப்பை வாய். இப்போ இந்த கருப்பை வாய் பகுதியிலையும் அப்புறமா பிறப்புறுப்பு பகுதியிலையும் எல்லாமே நல்லா இருக்கா இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுகிறது இந்த பாப்ஸ்மியர் டெஸ்ட். பாப் அப்படின்னா இதை கண்டுபிடிச்சவரோட பெயர் தான். இப்போ இந்த ப்ரொசீஜரை நான் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, ஸ்பெக்குலம் அப்படிங்கிற ஒரு கருவியை பிறப்புறுப்பில் பொருத்தி ஸ்வாப் மூலமாக அந்த கருப்பை வாய் பகுதியிலிருந்தும் அதில் சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்தும் பிறப்புறுப்பில் இருந்தும் சில திசுக்களை எடுத்து ஒரு ஸ்லைடில் போட்டு அதை நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கணும். மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது இதில் ஏதாவது நோய் தொற்று இருக்கா, அதாவது எடுத்துக்காட்டுக்கு வைரஸால் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கா இல்லை புற்று நோய் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறமா கால்போஸ்கோப்பி. கால்போஸ்கோப் அப்படிங்கிற இயந்திரத்தை நாங்கள் பார்த்தோம். இப்போ இதுவும் பாப்ஸ்மியர் மாதிரி தான், அந்த உறுப்புகள் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்க்க முடியும். ஆனால் இது வந்து என்னென்னா, நம்ம நேரடியாக கண்கள் மூலமாக அந்த திசுக்களை பார்க்க முடியும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய பெரிய வேறுபாடு. அதுக்கப்புறமா இந்த ரெண்டுத்துக்கும், அதாவது கால்போஸ்கோப்பிக்கும் அப்புறமா பாப்ஸ்மியர் டெஸ்ட்டுக்கும் தனியாக ஆப்ரேஷன் தியேட்டரில் தான் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. இதை நம்ம சாதாரணமாக அந்த ஓபிடி டிபார்ட்மெண்ட்லேயே தனியாக ஒரு மறைவான ஒரு இடத்துல இதை பண்ணாங்க. ஆனால் நாங்கள் இன்னொரு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர் பார்த்தோம். ஆனால் இது வந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் தான் பண்ணணும். அந்த ப்ரொசீஜருக்கு பேர் ஃப்ராக்ஷனல் க்யூரிட்டேஜ். இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் பண்ணனால நம்மளுக்கு என்ன பயன்? எஸ், அந்த முதல்ல நம்ம ப்ரொவிஷ்னல் டயக்னோசிஸ் ஒன்று பண்ணோம்ல, அதை இப்போ உறுதிப்படுத்தி இந்த நோய் தான் இந்த அசாதாரணத்துக்கு காரணம் அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியுதுல, இதுக்கு பெயர் ஃபைனல் டயக்னோசிஸ். அதுக்கு தான் இன்வெஸ்டிகேஷன்ஸ் நம்மளுக்கு பயனாக இருக்குது. அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமானது, மேனேஜ்மெண்ட் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அ டிசீஸ், அதாவது கட்டுப்படுத்துதல் மற்றும் சிகிச்சை. இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது சில நோய் வந்து முழுமையாக சரி செய்ய முடியும், சில நோயை அப்படி சரி செய்ய முடியாது. அந்த மாதிரி நோயை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும். இப்போ இந்த இரண்டுமே வந்து மருத்துவத்தில் ரொம்ப பெரிய பங்கு. நான் முதல்ல ஒரு நோயை பற்றி பேசிகிட்டு இருந்ததில்ல, அந்த அசாதாரண நோய் ஏயுபிஏ அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு நிறைய சிகிச்சை முறைகள் இருக்குது. இதுவும் வயதிற்கேற்ப மாறுபடும். ஆனால் இப்போ நான் வயதை பற்றி ரொம்ப ஆழமாக பேச போகிறதில்லை. நான் வந்து இந்த ஏயுபி அப்படிங்கிறதுக்கு ரெண்டு விதமான சிகிச்சை முறையை பற்றி பேசுகிறேன். ஒன்று வந்து மருந்து மூலமாக அதை கட்டுப்பாட்டில் வைக்கிறது, இன்னொன்று வந்து அறுவை சிகிச்சை பண்ணுறது. இப்போ இந்த அறுவை சிகிச்சையில் ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஹிஸ்டெக்டமி. ஹிஸ்டெக்டமி அப்படின்னா கருப்பை நீக்கம். இதை தவிர இன்னும் நிறைய இடங்களுக்கு நாங்கள் போயிருந்தோம். ஆனால் அதை பற்றிலாம் விரிவாக இந்த காணொலியில் என்னால் சொல்ல முடியல. ஆனால் நான் விரைவாக எங்கெங்கெல்லாம் போனேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். எஃபிஓபி, ஃபேமிலி பிளானிங் ஓபிடி, அதாவது குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறதுக்காக வரக்கூடிய மக்களை நாங்கள் அங்கே பார்த்தோம். அதுக்கப்புறமா சட்டப்பூர்வ கருக்கலைப்பு மையம், அதை பற்றியும் நாங்கள் கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறமா ஃபர்டிலிட்டி ரிசர்ச் சென்டர் எஃப்ஆர்சி,
இங்கே வந்து கரு உராமை சிக்கல்னால பாதிக்கப்படக்கூடிய தம்பதிகள் வந்து கரு உறுதலுக்காக சிகிச்சை எடுத்துக்கிறாங்க. அதை பற்றியும் நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். இந்த மருத்துவமனையில் முதலியார் கட்டிடம் அப்படின்னு ஒரு கட்டிடம் இருக்குது. இந்த கட்டிடத்தோட கீழ்த்தளத்தில் பிரசவ அறை இருக்குது. அங்கே நாங்கள் ஒரு வாரம் போஸ்ட் ஆயிருந்தோம். ஆனால் எதிர்பாராத விதமாக நாங்கள் போஸ்ட் ஆயிருந்த அந்த ஒரு வாரம் அந்த மணி நேரத்தில் எந்த ஒரு சுகப்பிரசவமும் நடக்கல. அதனால எங்களால் அதை நேரடியாக பார்க்க முடியல. அந்த ஒரு வருத்தம் இருக்குது. அதை தவிர வேற நிறைய இது நாங்கள் கற்றுக்கிட்டோம். எடுத்துக்காட்டுக்கு அந்த மருத்துவர் வந்து அல்ட்ராசவுண்ட் மூலமாக பாப்பா எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அதை நாங்கள் அருகிலிருந்து பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா இந்த பனிக்குடம் அப்படின்னு சொல்லுவோம்ல, கருப்பைக்குள்ள பனிக்குட பைக்குள்ளே தான் குழந்தை வந்து இருக்கும். அப்போது அந்த பனிக்குட பைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நீரோட அளவு ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ளே தான் இருக்கணும். அதை விட கூடவும் போகக்கூடாது, குறையவும் இருக்கக்கூடாது. அதை பற்றி நாங்கள் கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறமா இந்த பனிக்குடம் இருக்குல்ல, இது வந்து பிரசவத்திற்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் உடையணும். இதை தான் ஆங்கிலத்தில் வாட்டர் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஷோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து சில நபருக்கு 37 மாதம் முடியறதுக்கு முன்னாடியே உடஞ்சிரும். இது அசாதாரணம். இதுக்கு ஆங்கிலத்தில் வந்து ப்ரீ டேர்ம் ப்ரீ லேபர் ரப்சர் ஆஃப் மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் நாள் ஆப்ரேஷன் தியேட்டர் போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. அப்போ வந்து நான் அவ்வளோ ஒரு மகிழ்வோட புத்துணர்ச்சியோடு இருந்தேன். ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்க்ரப்பெல்லாம் போட்டுட்டு, சர்ஜிக்கல் கேப் மாட்டிட்டு, மாஸ்க்லாம் போட்டு, கை கழுவிட்டு ஒரு சர்ஜன் ஃபீலோட நான் உள்ளே போனேன். நான் பார்த்த மொதல் அறுவை சிகிச்சை என்ன அப்படின்னா அன்எக்சல் சிஸ்டெக்டமி. அன்எக்சல் சிஸ்டெக்டமினா என்னென்னா அந்த கருப்பைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் உருவாகக்கூடிய நீர்க்கட்டியை எடுக்க போகிறது. அதுதான் அன்னைக்கு அறுவை சிகிச்சை. போன வருடம் நாங்கள் காலையில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கெடாவரிக் டிசெக்ஷன் பண்ணுவோம். ஆனால் முதல் தாட்டி உயிருள்ள ஒரு உடலில் பெரிய கட் போடுறத நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். அவ்வளோ ஒரு வித்தியாசமான அது அனுபவமாக இருந்துச்சு. அது சர்ஜரிக்கு முன்னாடி அனஸ்தீஷியா கொடுப்பாங்க. அனஸ்தீஷியாவில் ரெண்டு வகை இருக்குது, ஜென்ரல் அனஸ்தீஷா அப்புறம் ரீஜனல் அனஸ்தீஷா. நான் வந்து மொதல் அறுவை சிகிச்சையில் ரீஜனல் அனஸ்தீஷா கொடுக்கறத பார்த்தேன். அதில் ஒரு வகையான ஸ்பைனல் அனஸ்தீஷா எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்த்தேன். மருத்துவர் வந்து சதையில் வந்து இன்சிஷன் போட்டு அதுக்கப்புறமா அப்படியே உள்ள ஒரு அடுக்காக உள்ளே போய்கிட்டே சிஸ்ட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை வெளியே எடுத்து அதுக்கப்புறமா சுச்சரிங்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு. ஆப்ரேஷன் தியேட்டர் அனுபவத்தை இன்னும் நிறைய நல்லா சொல்லலாம். ஆனால் நான் இந்த காணொலியில் இவ்வளோதான் சொல்ல போகிறேன். நான் என்னென்னலாம் ஆப்ரேஷன் பார்த்தேன் அப்படிங்கிறத மட்டும் விரைவாக சொல்லிடுறேன். டோட்டல் அப்டாமினல் ஹிஸ்டெக்டமி, அப்புறமா லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரியும் பார்த்தேன். லாப்ரோஸ்கோபி மூலமாக எப்படி ஹிஸ்டெக்டமி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தேன். லாப்ரோஸ்கோபிக் ஒவேரியன் சிஸ்டெக்டமி பார்த்தேன். அதுக்கப்புறமா சி செக்ஷன் சர்ஜரி, அதாவது சிசரியன் பேபின்னு சொல்லுவோம்ல, அது பார்த்தோம். அது வந்து தோராயமாக ஒரு 5 பார்த்துருப்பேனா, 5 விட அதிகமாகவே பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சி செக்ஷன் பேபிஸ் நான் பார்த்தேன். இது வரைக்கும் நான் வந்து 6 மாதத்துக்கு குறைந்த குழந்தைகளை வந்து நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் பிறந்த உடனே குழந்தைய பார்த்த அந்த தருணம் வந்து உண்மையிலே ரொம்ப மகிழ்வாக இருந்துச்சு. இப்போ நான் நினச்சா கூட ஒரு நெகிழ்வு வருது என் மனதுக்குள்ளே. அவ்வளோ அற்புதமாக இருந்தது அந்த அனுபவம். குழந்தைய வெளியே எடுத்தோடனே பீடியாட்ரிஷன்ட்டு கொடுத்துருவாங்க. அப்போ அப்படியே பீடியாட்ரிஷன் கூட நாங்கள் ஓடி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்ப்போம். அந்த பிஞ்சு குழந்தைய பார்க்கும் போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. இவ்வளோ நாள் மருத்துவமனை போனதில் நாங்கள் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, மருத்துவமனையை விட்டு சில பேர் வெளியே போகும்போது ரொம்ப மகிழ்வோட போகிறாங்க, சில பேர் ரொம்ப வேதனையோட போகிறாங்க. அதனால் வாழ்க்கை வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. கடந்த 1 மாதமாக என்னோட அனுபவத்தை சுருக்கி உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். என்னோட இந்த பகிரும் முறை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இப்படி இருக்கக்கூடிய பொத்தான அழுத்தமும், இல்லை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கீழே பதிவிடுங்க. அவ்வளவுதான், நன்றி.